வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். அக்டோபர் 11 சமூக நலினிகத்தை பாதுகாக்கும் வகையில் மனித சங்கிலி அறப்போர் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கின்றன. அந்த போருக்கான துண்டறிக்கை இன்று 7/10/2022 மாலை ஓசூர் தமிழ்நாடு ஓட்டலில் தோழமை கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் வழங்கப்பட்டது. தலைமை டாக்டர் எம் ராமச்சந்திரன், சட்டமன்ற தொகுதி செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓசூர். வரவேற்புரை சிபி ஜெயராமன், மாநகர செயலாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, முன்னிலை எம் கே மாதையன், மாநில குழு உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, எஸ் ஏ முரளிதரன், மேற்கு மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி, சு வனவேந்தன், மாவட்ட தலைவர், திராவிட கழகம், ஜாக்கிர் அழாம், மாவட்ட தலைவர், மனிதநேய மக்கள் கட்சி, சி சபரி, மேற்கு மாவட்ட செயலாளர், தமிழக வாழருமை கட்சி, சானவாஸ், மாவட்ட தலைவர், எஸ்டிபிஐ, காதர் பாஷா, மாவட்ட செயலாளர், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விக்னேஷ், மாவட்ட செயலாளர், தமிழ் தேச குடியரசு இயக்கம், முகமது அரிப், மாவட்ட செயலாளர், மனிதநேய ஜனநாயக கட்சி, ரவிச்சந்திரன், மாவட்ட பொருளாளர், மக்கள் அதிகாரம் மற்றும் விசிகா, கே ஆர் சூரியவளவன், நகர தொண்டரணி அமைப்பாளர் ஓசூர், கே ஆர் ரோஷன் காளிதாஸ் மற்றும் முரளி, சிபிஎம் எஸ் ஆர் ஜெயராமன், ஆனந்த்குமார், சிபிஐ எஸ் ஆதில் ஹை நூர், பி ஏ பஸ், கார்ரெட் மோழா அனீப், திராவிட கழகம் செல்வம், பொதுக்குழு உறுப்பினர், தமிழக வாழ்வுரிமை கட்சி முகமது மாஷ், எஸ்டிபிஐ இம்தியாஸ், தமிழ் தேச குடியரசு இயக்கம் ராமமூர்த்தி, இந்தியன் யூனிஸ் முக் லீக், வி ஜமீர், மாவட்ட பொருளாளர், மனிதநேய மக்கள் கட்சி, ஜனநாயக மக்கள் கட்சி முகமது உமர், மீ 17 இயக்கம் ஈரா சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.